மறைந்த கன்னட நடிகர் அம்ரீஷின் மகன் திருமணத்தில் நடிகர் ரஜினிகாந்த் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். மறைந்த கன்னட நடிகர் அம்ரீஷும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் நெருங்கிய நண்பர்கள் ஆவர். அம்ரீஷின் மனைவியான சுமலதா நடிகையாக இருந்து தற்போது மண்டியா தொகுதி எம்பியாக இருக்கிறார். இந்த நிலையில் அம்ரீஷ் சுமலதா தம்பதியினரின் ஒரே மகனான அபிஷேக்கிற்கு பெங்களூரில் இருக்கும் பேலஸ் கிரவுண்ட்ஸில் திருமணம் நடைபெற்றது. இந்த திருமணத்தில் நேரில் கலந்து கொண்டு மணமக்களை ரஜினிகாந்த் வாழ்த்தினார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கள்ள நோட்டுகளை அச்சடித்த மூன்று சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர். தென்னப்புலம் மழை மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கள்ள ரூபாய் நோட்டுகள் புழக்கத்தில் உள்ளதாக வந்த தகவலை அடுத்து அங்கு சென்ற போலீசார் சந்தேகத்திற்கிடமாக சுற்றிய ஜெகதீஸ்வரன், சந்தோஷ், விஸ்வநாதன் ஆகிய மூன்று சிறுவர்களை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 32,320 ரூபாய் கள்ள நோட்டுகளையும் அதற்காக பயன்படுத்தப்பட்ட ஜெராக்ஸ் மிஷினையும் நாகை எஸ்பி ஹர்ஷ் பார்வையிட்டார். குற்றத்தில் ஈடுபட்டு மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டனர்.